ஜூன் ரெண்டாம் தேதி நைட்டு ஏழு மணியை போல் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதே நாள் கேரளாவில் நைட்டு வந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலேஜில் கொடுத்த ப்ரெஷரால் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் இது எப்படி வந்து மீடியாவுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் அதுலேருந்து ரெண்டு நாள் கழிச்சு திங்கக்கிழமை வந்து அந்த காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இது மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரதா அப்படின்னு போர்டுலாம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கெல்லாம் செய்தி போய் அவங்க வந்து டைரெக்டாக வந்து பேசுகிறாங்க இது மாதிரி வந்து போலீஸ் வச்சு நம்ம வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க அப்படி என்ன தான் அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த ஒடில பார்க்க போகிறோம் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது லீவ் வருது அதனால் வந்து வீட்டுக்கு போகிறாங்க இவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அதனால லீவு விட்டோன்னே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் ஜாலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸில் எல்லாம் வந்து சாட்டிங் பண்ணிகிட்டு இருக்குது இப்படி தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் காலேஜ் லீவும் முடியுது காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாந்தேதி காலேஜ் போகணும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க கேரளாவில் நடக்குது பஸ்ல ஏறி போகிறாங்க காலேஜும் மொதல் நாள் போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அன்றைக்கி தான் ரிசல்ட்டும் வருது ரிசல்ட்டில் வந்து கம்மியான மார்க் தான் எடுத்திருக்காங்க இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மொதல் நாள் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அடுத்த நாள் பிறக்குது ஜூன் ரெண்டாம் தேதி அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கும் காலேஜ் போகிறாங்க அன்னைக்கு தான் கொடூரமான சம்பவம் நடக்குது இவங்க காலேஜில் போகும்போது அவங்க வந்து லேபுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆசிரியர்கள்லாம் லேபில் போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க லேபில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ் ஃபோனை வேறு உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த லேப் லேபுக்குள்ளே அப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த ஃபோனுக்கு என்னடா நோட்டிஃபிகேஷன் அப்புன்ட்டு அந்த பொண்ணு பேக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து பார்க்குது அப்படி எடுத்து பார்க்கும்போது ஆசிரியர் வந்து பார்த்துட்றாங்க உடனே வந்து திட்டு திட்டுன்னு திட்டிப்பிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாங்க இது மாதிரி நான் ஹச்சோடி டவு நீ வந்து அங்கே வாங்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சில தான் வந்து வேணாம் வேணாம்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த ஆசிரியர் வந்து ஹச்சோடி டவுண்ட்டை கொடுத்துர்றாங்க ஹச்சோரிட்டை போய் வாங்கிடுறது ஹச்சோடி வந்து பார்த்துட்டு வந்து கூப்பிடுறாங்க அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரில அந்த ஹாலுக்குள்ளே ஹச்சோடி ரூமில் என்ன நடக்குது அப்படின்னு தெரில அதுக்கப்புறம் ஹச்சோடி ரூம்லேருந்து வெளில இந்த பொண்ணு சோகமாக தான் வராங்க வெளில வந்ததுக்கப்புறம் கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு விட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உயிர் வாழைய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு என்ன நினச்சிருக்காங்கன்னா சரி ஃபோனை வந்து வாங்கி வச்சிக்கிட்டதுனால இப்படி சொல்கிறாங்க போல் அப்புடின்னு அவங்க நினச்சிட்றாங்க ஆனால் இந்த பொண்ணு சீரியஸாக தான் சொல்லியிருந்திருக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து அப்படியே விட்டுறாங்க இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா சோகமாகவே இருந்துகிட்டு இருக்காங்க ஸ்ரத்தா அப்படிங்கிற பொண்ணு நேரங்களும் போயிட்டே இருக்குது இதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹச்சோடு இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரியே வந்து உங்கள் ஃபோன் பொண்ணு வந்து ஹா க்ளாஸில் வந்து ஃபோன் யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு சாயங்காலம் போல் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பாவும் அதை கேட்குறாங்க என்னது யூஸ் பண்ணிச்சா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோனே வச்சிட்றாங்க இந்த அப்பா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரி நம்ம பொண்ணுகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்போம் என்ன நட்ச்சி அப்படின்ட்டு ஃபோனுடைய பண்ணி யோசிக்கிறாங்க ஆனால் அந்த ஃபோன் தான் கச்சோடிகிட்டு இருக்குல்ல அதனால் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க ஆனால் வந்து ஃபோன்லாம் போகலை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பாவும் இருக்காங்க நேரங்களும் போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்ரத்தாவும் சரி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க ஹாஸ்டல்லையும் நேரங்கள் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மணி ஏழரை ஆகுது ஏழ்ரைக்கு மேலே நைட்டு சாப்பாட்டையும் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சாப்பிட போயிடுறாங்க ஆனால் ஸ்ரெத்தா மட்டும் சாப்பிட போகல அங்கேனே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நேரங்கள் போயிட்டுருக்கு அவங்க சாப்பிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பொண்ணு வந்து தூக்கமாட்டிக்குது எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு சில பேர் வராங்க வந்து பார்க்குறாங்க இந்த பொண்ணு தூக்கில் தூங்கிட்டு இருக்கு உடனே வந்து சில பேர் கத்துறாங்க உடனே கயத்தை ஊக்குறாங்க இந்த பொண்ணுக்கு லேசாக உயிர் இருக்குது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு வார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வார்டனும் அப்புறம் சில எல்லாம் வந்து அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிஷன் போடுறாங்க டாக்டர்கள் வந்து கேட்குறாங்க சரி என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு அந்த வாடகை என்னதுமா சொல்கிறாங்க மாதிரியே இந்த பொண்ணு வந்து மயங்கி கீழே உண்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து டாக்டர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ கழுத்தை பார்த்தா தெரியுது இந்த பொண்ணு வந்து தூக்க மாட்டியிருக்கு அப்படின்னு ஏன்னா கழுத்தில் காயாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஹச்சோர் ஒரு கிட்ட கேட்குறாங்க உண்மையிலே தூக்க மாட்டிக்கிட்டா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அங்கே வார்டன் வந்து போய் தான் சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நேரங்கள் போயிட்ருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மா எட்டு மணி ஏழரைக்கு சாப்பிட போனது எட்டு மணிக்கு வந்து பார்க்குறாங்க எட்டரைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க எட்டரைக்கு வந்து ஹச்சோரிக்கிட்டேருந்து மறுபடியும் அந்த அப்பாவுக்கு வந்து கால் போகுது அப்போ வந்து அந்த அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க என்னடா மறுபடியும் ஹச்சோடு வந்து கால் வருது அப்படின்னு மறுபடியும் எடுத்து பேசுகிறாங்க என்ன அப்படின்னு அந்த ஹச்சோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து இதே மாதிரியே மயங்கி விழுந்துட்டு என்னென்னு தெரில ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து என்னென்ன புரியல என்னடா நம்ம பொண்ணு வந்து பொண்ணோட ஃபோனை வாங்கி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் மயங்க விழுந்துட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இந்த அப்பா இருக்காங்க சரி ஓகே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டும் அப்புறம் இந்த அப்பாவும் வந்து கிளம்புறாங்க பொண்ணை பார்க்குறதுக்காக வராங்க எட்டரை கிளம்புறாங்க நேரங்கள் போயிட்டே இருக்குது அடுத்த அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கால் வருது கிட்டத்தட்ட ஒம்பது மணியாக போல் அந்த காலேஜ்லேருந்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே உங்கள் பொண்ணு இறந்துட்டு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம பொண்ணு இறந்துட்டுன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக போன பொண்ணு ஏதோ மயங்கி விழுந்துதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ இறந்துட்டுன்னு சொல்கிறாங்களே அப்புடின்னு ஒன்றும் ஒன்றுமே புரியாமல் இந்த அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறாங்க இதே நேரத்தில் அந்த பொண்ணு இறந்துட்டா எட்ட டைம் எட்ட டைம் காலவில் இறந்துட்டா இந்த செய்தி வந்து ஹாஸ்டலுக்கு போய் சேரவே இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்குது சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒம்பது மணியாவது பத்து மணியாவது ஹாஸ்டலுக்கு அப்பயும் செய்தி போகல கிட்டத்தட்ட வந்து பதினொன்னே முக்கால் போல் தான் இந்த பொண்ணு இறந்துட்டு அப்படிங்கிறது ஹாஸ்டலில் உள்ள பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருந்துருக்கு அது வரைக்கும் வந்து ஹாஸ்டலில் உள்ள பெண்களுக்கு சொல்லவே இல்லை அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா காலேஜாக வந்து அறிக்கை அறிக்கை வேண்டிகிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து இந்த பொண்ணு இறந்துட்டு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டுருந்துருக்காங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டு காலேஜில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மாதிரியே இந்த பொண்ணு வந்து செமஸ்டரில் கம்மியாக இருந்துச்சு அதனால கூட சூசைட் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ நாள் வீட்டில் தான் இருந்துச்சு வீட்டில் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து வேறு பக்கம் திசை திருப்புறாங்க இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் ரிசல்ட்டு வந்த அன்றைக்கி இந்த பொண்ணு சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலேஜ் போகும்போதும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம் அப்புடின்னு சந்தோஷமாக தான் காலேஜுக்கு வந்துச்சு இப்படிப்பட்ட பொண்ணு எதனால் சூசைட் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வரும்ல அப்போ தான் வந்து அந்த ஸ்ரெதாவோட அந்த ஃப்ரெண்டு இதே மாதிரி வந்து காலேஜுக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணாங்க அந்த ஹச்ஓடி ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எதுவும் அவங்க நடந்திருக்கு ஏதோ மனதில் பாதிக்கப்படுற மாதிரி பேசியிருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்குது அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு நெருங்கின ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இப்போ இதனால் பார்த்துட்டிங்கன்னா அந்த காலேஜில் உள்ள ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் களத்தில் இறங்குறாங்க வெள்ளிக்கிழமை நடக்கிற சம்பவம் திங்கக்கிழமை வந்து ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க இது மாதிரி ஸ்ரத்தாவுக்கும் நியாயம் கிடச்சாகணும் நியாயம் கிடச்சாகணும் அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணுறாங்க நேரங்கள்லாம் போயிட்டே இருக்குது இந்த சம்பவம் அதுக்கப்புறம் தான் மீடியாவுக்கு தெரிய து அது வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா மீடியாவுக்கு வந்து பெருசாக தெரிய வரல இது மாதிரி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு மீடியாவுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு போகுது அவங்க வந்து டேரக்டாக அந்த காலேஜை பார்க்க போகிறாங்க அங்கே போராட்டம் வேறு நடந்துகிட்டு இங்கே இளமையிலேருந்து போய் டேரெக்டாக பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு இப்படி ஃபோன் வாங்கிட்டு போனாங்க இப்படி சம்பவம் நடந்திருக்கு இந்த பொண்ணு இறந்துட்டு நியாயம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா சரி நான் வந்து போலீஸ் வச்சு நாங்கள் வந்து என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறோம் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரியே அந்த வாடனை தூக்கணும் அது மாதிரி இல்லாமல் ஹச்ஓடியை வந்து அந்த பதவியில தூக்கணும் இது மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்திருக்காங்க எல்லாத்தையும் வந்து அமைச்சர் கேட்குறாங்க சிலதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோன்னா வந்து போராட்டம் வந்து அப்போ களைஞ்சிடுது போலீஸ் வந்து இன்னமும் வந்து இப்போ இந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணுங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதனால் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் என்ன ஒன்று ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு ஒரு சூசைட் லெட்டர் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்புடின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது வந்து சூசைட் லெட்டரே கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சும்மா எழுதுனது அது வந்து சூசைட் லெட்டர்லாம் கிடையாது அப்புடின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு எதனால் இறந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வேளை அந்த பொண்ணே வந்து சொன்னால் தான் அந்த கச்சோடி ரூமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது கச்சோடி ரூமில் போனதுக்கப்புறம் தான் இப்படி சோகமானாங்க இதனால தான் இறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கும் அந்த கச்சோடிக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி வந்து இந்த ஃபோனில் வந்து இந்த போல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல அதில் வந்து கேட்டிருக்காங்க கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்சதை மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் எது அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா எதை மாற்றிங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு என்னதை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரியே நான் காலேஜ் வந்து வேறு காலேஜ் மாறி இருந்திருப்பேன் அப்புடின்னு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்கல்ல அதில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதிரி நான் இங்கே படிக்கிறதுக்கான காரணம் என் அம்மா அப்பா தான் அவங்க வந்து இங்கே ஃபீஸ் கட்டிட்டாங்க அந்த ஃபீஸுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் இல்லாட்டி நான் எப்போயும் இந்த காலேஜ் விட்டு போயிருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எல்லாம் சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்திருக்காங்க இந்த பொண்ணு வந்து இதனால தான் இருந்துச்சு ஸ்ட்ரிக்டாக இருந்து ஏதோ வந்து ஹச்சோடி வந்து மனதளவில் பாதிக்கப்படுற மாதிரி ஏதோ பேசினதுனால தான் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க இப்போ வந்து அந்த போராட்டம் வந்து இல்லை அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசி அந்த போராட்டம்லாம் இப்போ களைஞ்சிட்டு ஆனால் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலுமே யோசிச்சு பாருங்கள் ஒருத்தருக்கு அந்த காலேஜ் பிடிக்கிறன்னு பிரச்சனை இல்லை அங்கே போராட்டம் பண்ணால் அத்தனை பேர் வந்து அதை குறையா இல்ல அது மட்டும் இல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணு இறந்ததுக்கு வந்து போலீஸ் வந்து இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு ஹச்சோடி வரும்போது வெளில வரும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னதில்லை இதேமாதிரி வந்து நான் இறந்தடலாம் போல இருக்கு அப்படின்னு அது அவங்க ஃப்ரெண்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணாதப்பா இல்லாட்டி வேறு ஏதாவது மெனக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இருந்துருக்கலாம் ஆனால் அந்த ஃப்ரெண்டு என்ன நினச்சிருப்பாங்க சரி ஏதோ ஃபோன் போயின்னு ஏதோ வந்து விளையாட்டு சொல்கிறாங்க போல அப்போ நினச்சிருக்கலாம் அவங்களே வரையும் நம்ம குறை வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு நிமிஷம் வந்து அவங்க ஏதாவது பண்ணியிருந்தா இன்றைக்கி அந்த பொண்ணு உயிரோட இருந்து வந்துருக்கலாம் நான் உங்களை கடைசி ஒன்று கேட்க நினைச்சேன் காலேஜில் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவனம் இந்த பொண்ணு எதனால் இறந்துருக்கணும்னு தோணுதுங்கிறதையும் கீழே கவனம் பை கைஸ்